Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஏரா ஃப்ரை. அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இது அடுப்புல ஒரு காஸ்ட் ஐயன் pan வச்சிருக்கேன். சூடாகட்டும். சூடானதும் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்ப pan சூடாயிடுச்சு. இப்ப வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு பொடி. சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்ச போல கருவேப்பிலை கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் डाइजेशन प्रॉब्लम वो सुत्तम सेत्तुक्कलाम நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் எரா வந்து ரொம்ப வதங்கினாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து இது 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சீரக பொடி 1/2 ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லா மசாலா சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் chili powder சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்க தண்ணி ஊத்தவேண்டாம் ஏன்னா இது வந்து சுக்கா மாதிரி நான் ஃப்ரை பண்ண போறேன் இதுல எரால தண்ணியே விடும் அதனால நீங்க தண்ணி ஊத்துனீங்கனா சுண்டறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் எறாவே உங்களுக்கு தண்ணி விடுறதுனால தண்ணி சேர்க்காதீங்க அப்படி பத்தலனா வேணா தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல எறாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காரமும் பாத்து போட்டுக்கோங்க நான் லாஸ்ட்ல பெப்பர் பவுடர் சேர்ப்பேன் அதனால காரம் வந்து திட்டமா போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கிட்டு அப்பப்ப கொஞ்சம் கிண்டி கிண்டி விடுங்க எரா வந்து நல்லா சுருண்டு வரணும் வரப்ப நான் காட்றேன் பாருங்க எரா நல்லா வெந்துருச்சு இப்போ இது இன்னும் அந்த நீங்க தண்ணி ஊத்தாம வெறும் எண்ணெயிலே செய்யிறதுனால அந்த மசாலா நல்லா பொரிஞ்சு எண்ணெயிலே நல்லா டேஸ்டா இருக்கும் மொறுமொறுன்னு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் அந்த மசாலாலாம் சட்டில எதுமே ஒட்டாது வாணல்ல அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணனும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் இது நல்லா இன்னும் நல்லா பொரிஞ்சு கலர் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஐயன்ல சேர்த்தனால கலர் கொஞ்சம் டார்க்கா வரும் டேஸ்டுமே சூப்பரா இருக்கும் எல்லா மசாலையும் நல்லா அப்படி நல்லா சுரண்டி இந்த இறால ஓட்டற மாதிரி பண்ணுங்க ஒரு ஒரு இறா சாப்பிடும் போது மசாலோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து கேஸ் பொருள் எது செஞ்சாலும் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துப்பேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய தூள் என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராதுன்றதுனால நான் அதை சேர்த்துக்குவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க இது இன்னும் நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டி வரணும் ஒரு 10 நிமிஷம் போல வெச்சிரலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க எரா வந்து மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு எதுமே கல்லுல ஒட்டல எல்லாமே எராவுல தான் இருக்கு சூப்பரான எரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க இப்போ இதை நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் போல கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிறேன்
பாருங்க சூப்பரான எரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை